ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ப்ரியாஸ் கிரியேஷன்ஸ் ப்ரியா பேசுகிறேன். இந்த வீடியோவில் சப்த கன்னியருடைய பெயர்களை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் ப்ரியாஸ் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சப்த கன்னியர் சப்த மாதாக்கள் எனவும் ஏழு கன்னியர் எனவும் கூறுவர். பராசக்தியுடைய கன்னி வடிவமான சப்த கன்னியர் வழிபாடு என்பது பெரும்பாலான மக்களுடைய நம்பிக்கை. பல இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏழு செங்கலை வைத்து அந்த செங்கலுக்கு அலங்காரம் செய்து மஞ்சள் குங்குமம் பூவெல்லாம் வச்சு பொங்கல் வைத்து படைக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த படையலுக்கு தான் கன்னியர் வழிபாடு என சொல்லுவாங்க. குலதெய்வம் இல்லாதவங்க சப்த கன்னியரை குலதெய்வமாக வழிபடும் வழக்கம் அக்காலத்தில் இருந்திருக்கு. இந்த தேவியர் வந்துட்டு தீமையை அழிக்கவும் தர்மத்தை நிலைநாட்டவும் வந்தவர்கள் என்றும் கூறுவர். சப்த கன்னியர் வழிபாடு செய்து சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்களை வழங்கினால் மிகவும் நல்லதுன்று பெரியவங்க சொல்லுவாங்க. சப்த கன்னியர்களை நாம் வழிபடும் பொழுது என்னெல்லாம் பலன் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, நோய் நொடி இல்லாத சிறந்த ஆரோக்கியமான வாழ்வு பெறலாம் என்றும், சந்ததி சிறக்கும் என்றும், தாலி பாக்கியம் நிலைக்கும் என்றும். இந்த சப்த கன்னியருடைய பெயரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வராகி, இந்திராணி, சாமுண்டீஸ்வரி. இந்த சப்த கன்னியருடைய பெயர்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சப்த கன்னியர்களுடைய சிறு குறிப்பு நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காத பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் ப்ரியாஸ் கிரியேஷன்ஸ் ப்ரியா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.